அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏராளமான சேவை நிறுவனங்களும் சமுதாய பணிகளையும் பல வருடங்களாக செய்து வருகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தை எடுத்துக்கொண்டால், அல்லாவினுடைய கிருபையினால் விசாலமான நிலப்பரப்பு, ரொம்ப விஸ்தீரமான கட்டமைப்பு, காற்றோட்டமான சூழல், இதையெல்லாம் அல்லாவுடைய கிருபையினால் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் அந்த முதியோர்கள் வந்து நடைப்பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல விசாலமாக முதியவர்கள் நடைப்பயிற்சி செய்வாங்க. மருத்துவ பரிசோதனை, அது கூட நம்ம என்ன செய்கிறோம், வார வாரம் செய்கிறோம். சில பேருக்கு பிபி இருக்கும், சுகர் இருக்கும், இன்னும் ஏராளமான பிரச்சனைகள், அந்த முதிய வயதுங்கிறதுனால அவங்களுடைய உடல்நிலை வந்து தோதுவாக இருக்காது. அப்போ வார வாரம் மருத்துவ பரிசோதனைகள் நம்ம செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ்வுடைய கிருபையினால், மகத்தான கிருபையினால் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதே போல் மார்க்க கல்விகள், ஏன்னா இது மறுமைக்கான ஒரு பயணம். இங்கு நமக்கு சேர்க்கப்பட்டவர்கள் பிள்ளைகள் இருந்தும் கைவிடப்பட்ட முதியவர்களாக இருப்பாங்க, சில பேருக்கு பிள்ளைகள் இல்லாமல் அந்த மாதிரியான முதியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவங்க நாளைக்கு மறுமையில் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணும், மார்க்க அறிவு அவங்களுக்கு வேணும், மார்க்க கல்வி வேணுங்கிற அடிப்படையில் மார்க்கம் சம்பந்தமான வழிகாட்டுதல்கள், தொழுகை, அதுபோல் மார்க்க கல்விகளை நம்ம கொடுத்துட்டு வர்றோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன மாதிரி சிரமங்கள் வெளி உலகத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். முதியவர்கள் இன்னும் கூடுதலாக அவங்க வந்து கண்காணிக்கப்பட வேண்டும், அதையும் நம்ம என்ன செஞ்சோம், மருத்துவர்களை கொண்டு, செவிலியர்களை கொண்டு பல்வேறு விதமான ஆலோசனைகளை செய்து இந்த கொரோனாவில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் செய்யணுமோ அதையும் மிக கண்ணுங்கருத்துமாக நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். அது இல்லாமல் அவங்களுக்கு வேலை வாழைக்கு உணவு கொடுக்கணும். இப்போ முதியவர்களாக இருந்தால் அவங்க வந்து குழந்தை மாதிரி தான், குழந்தை பருவம் தானே, இந்த பசித்த நேரங்களில் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அந்த உணவு கூட எப்படி கொடுக்கணும், கனிவாக அன்பாக, ஏதோ அந்த அப்படி சாப்பிடு இப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் கனிவான ஒரு உபசரிப்பு இருக்க வேண்டும். இந்த பணிகள் எப்படி செய்யப்படுகிறது, உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த பணிகள் அனைத்துமே செய்யப்படுகிறது. நாம் நடத்தக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், நாம் நடத்தக்கூடிய சமுதாய பணிகளாக இருக்கட்டும், நீங்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி, மறுமை நாடி தரக்கூடிய பொருளாதாரத்தை நம்பிதான் இந்த பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தானியத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். ஒரு தானியம் என்பது 7 கதிர்களை தருகிறது. ஒவ்வொரு கதிர்களிலும் 100 தானியம் அதிலே வருகிறது, 100 முத்துக்கள் வருகிறது. அப்போ ஒரு விதையை போட்டால் ஒன்று தான் வரணும், ஆனால் என்ன செய்யறான், அல்லா பன்மடங்காக நமக்கு தருகிறான். இறைவனுடைய திருப்தியை நாடி யார் தங்களுடைய பொருளாதாரங்களை இந்த நல்ல காரியங்களுக்கு செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நாளைக்கு மறுமை நாளில் பன்மடங்காக பெருக்கி தருவான். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல்லாஹு யுதாயிஃபு லிமை யஷாவு, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தருகிறான். எனவே இந்த ஜமாத்தினுடைய அரும்பணிகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB00M016, மன்னடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7505027119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும்.